இளநீர் குடித்தா உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இளநீரே யூஸ் பண்ணி ஒரு ஜெல்லி செஞ்சால், அதுக்கு வந்து ஜெல்லி பவுடர் முதல்ல நம்ம இளநீரில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சீனி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஜெல்லி பவுடருக்கு பதில் கொன்யாக்கு ஜெல்லி பவுடர்னு ஒன்று இருக்கும், அது யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர். ஆக்சுவலி சாப்பிடும் போது அதோடய மவுட் ஃபீல். அதில் நான் கொஞ்சம் சங்குப்பூ ஆட் பண்ணிக்கிட்டேன், அப்போ தான் அது கலர் வந்து லைட்டாக ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஓஷன் கலரில் வரும். அப்புறம் அந்த இளநீரோட அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தேங்காவா இளநீர் தான் சொல்லுவாங்க, அது அதோடய தண்ணியை வந்து நம்ம குக் பண்ணிட்டோம், அந்த இளநீர் வந்து கட் பண்ணி இதில் போட்டுற வேண்டியதான். இது ஆக்சுவலி நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணாமல் டைரெக்டாக மோலில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு அந்த ஜெல்லி வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பண்ணலாம், இல்லை இந்தமாரி மிக்ஸ் பண்ணியோ நம்ம ஊற்றலாம், பிரச்சனையே இல்லை. அது நல்லா சில் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். வீட்டுக்கு வர விருந்து அடிக்க அந்தமாரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, பட் அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட.